சிறந்த இன்மைக்கு முழுமையாக தீர்வு தரும். இந்தியாவின் ERC கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 IVF, ICSI மற்றும் லேப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. வணக்கம் அன்புறவுகளே, இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பாதி. அந்த வகையிலே முதலாவது செய்தியாக, யாழ்ப்பாணம் செல்வதற்காக திருகுடுமலை பொது பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பெண்ணொருவர் அணிந்திருந்த சேலையினால் குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பகல் வேளை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. அதாவது புத்தரின் உருவம் பொறிக்கப்பட்ட சேலையை அணிந்த பெண்ணொருவர் யாழ்ப்பாணம் செல்வதற்காக திருகோணமலை பொது பேருந்து நிலையத்திலே காத்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பெண்ணின் சேலையில் புத்தபெருமானின் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அந்த பெண்ணை சுற்றிவளைத்து சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த நிலையிலே அந்த இடத்திற்கு போலீசாரம் வந்த நிலையில் புத்தபெருமானின் உருவம் பொறிக்கப்பட்ட சேலை அணிந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கிருந்தவர்கள் போலீசாரிடம் குறிப்பிட்டனர். இதனையடுத்து புத்தரின் உருவம் பொறிக்கப்பட்ட சேலையை அணிந்த பெண்ணும் மற்றொருவரும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மற்றொரு செய்தி, இலங்கையில் முக்கியமான பிரமுகர்களை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக வெளியான செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர குறிப்பிட்டிருக்கிறார். பழை வைத்திய அதிகாரி உள்ளிட்ட 7 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ, டக்ளஸ் தேவானந்தா, கருணா ஆகியோரை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. ஆனால் அந்த செய்தியில் எந்தவிதமான உண்மையும் கிடையாது. தனேஸ்வரன், ரத்னம் கிருஷ்ணராஜா, மோகன சுந்தரம் சின்னத்துறை, விநாயகமூர்த்தி, நெஜிலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தனர். இந்த நிலையிலே டிஎம் நிமல்ராஜ் மற்றும் ரூபன் யதுஷன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது நேற்று முன்தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பழை வைத்தியசாலை அத்தீட்சகரும் சட்ட மருத்துவ அதிகாரியுமான சின்னையா சிவரூபன் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அண்மையில் ஆயுதங்கள் சில மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்தார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. செய்தி இங்கே, ஜனாதிபதி மைத்ரிபால சிசேனா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டுக்காக ஒன்றிணைவோம் வேலை திட்டத்தின் கீழ் நடைபெறவுள்ள நிகழ்வுகளில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார். இதன் முதல் நிகழ்வாக பருத்தித்துறை மீன்பிடித்துறை துறைமுகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அங்கு அலுவலகம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து யாழ் மாவட்ட குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக வடமராட்சியில் அமைக்கப்படவுள்ள பெரும் நீர்த்தக்கத்திற்கான வேலைகளும் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளன. இதன்பின் சுன்னாகம் திண்ணை இயற்கை விவசாய பண்ணையில் தேசிய நீரிணைப்புக்கான ஒன்றுகூடல், யாழிந்து ஆரம்ப பாடசாலை கட்டிட திறப்பு விழா, ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா கட்டிட திறப்பு விழா, வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி வங்கி திறப்பு விழா வைபவம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளிலே அவர் கலந்து கொள்ளவிருக்கின்றார். இந்த நிலையிலேயே யாழ்ப்பாணத்திலே போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தியும் பதிவாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, வடக்கில் உள்ள புலிகள் தெற்கில் உள்ள பாதாள உலகக் குழுக்களை வைத்து ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபாய ராஜபக்ஷவையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவையும் கொலை செய்ய சதி இடம்பெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனக ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். இதனால் இருவரின் பாதுகாப்பையும் பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியிருக்கின்றார். அரசாங்கம் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டதாக கருத்துக்களை அள்ளி வீசி வருகின்றது. ஆனால் உண்மையிலேயே நிலைமை அவ்வாறு அல்ல எனவும் அவர் மேலும் கூறினார் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தி இங்கே, பயங்கரவாத பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் சாந்த ஹோட்டேகுட கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இராணுவத்தால் வருட வருடம் ஒழுங்கு செய்யப்படும் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று இடம்பெற்றிருந்தது. கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த மாநாட்டிலே உலகளாவிய ரீதியிலே பாதுகாப்புத்துறையுடன் தொடர்புடைய தரப்பினர்கள், புத்திஜீவிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை விசேட நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதில் கலந்து கொண்டு பேசிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது
பயங்கரவாதத்திற்கு எதிராக தனித்தனியாக போராடுவதனை விட ஒன்றிணைந்து மூலோபாயத்தை பின்பற்றுவதன் மூலம் வினைத்திறனான பெறுபவர்களை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் கூறினார் என்று செய்தி வெளியாக இருக்கிறது. அத்துடன் இன்னும் ஒரு செய்தி, இங்கே நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சோசியலிஸ்ட் கட்சி பெண் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றது. பிரபல சூழலியலாளர் கலாநிதி அஜந்தா பெரேரா என்பவரே சோசியலிச கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜெர்மனியிலே பயிற்சி பெற்ற சுற்றுச்சூழல் விஞ்ஞானியான கலாநிதி அஜந்தா பெரேரா இலங்கையில் முதன்முறையாக கழிவு முகாமைத்துவத்திற்காக போராடி வருகின்றார். குப்பை சேகரிப்பாளர்களுடனான அவரது பணிக்காக அவர் குப்பை ராணி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். 20 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே பெண் ஒருவர் போட்டியிடவுள்ளார். கடைசியாக 1999 சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்கு ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு 2வது முறையாக வெற்றி பெற்றிருந்தார். அதன் பின்னர் 2019 நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் அஜந்தா போட்டியிட உள்ளவை 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு பெண் வேட்பாளர் களமிறங்க உள்ளவை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் அங்கே வழியாக இருக்கின்றது. அத்துடன் மற்றொரு செய்தி, இங்கே இலங்கையில் குறைந்த வருமானத்தை கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. சீனாவின் நிதி உதவியுடன் குறைந்த வருமானத்தை கொண்டவர்களுக்காக 2000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக மொரட்டுவ பாலியகுட திம்பிரிகசாய மாரகம பிரதேசியலாளர் பிரிவுகளில் காணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பாலியகுட மற்றும் மாரகம்ப மாநகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள காணியில் நிர்மாணப் பணிகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கமைவாக திம்பிரி கசாய பிரதேச செயலாளர் பிரிவிலே திமட்டகொட கலாநிதி டெனிஸ்டர் டி சில்வா மாவட்டத்தில் அமைந்துள்ள 1.37 பேச்சு அரசாங்கத்தின் காணியை அரச காணி சட்டத்தின் கீழ் நன்கொடையாக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்குவதற்கும் மொரட்டுவ பிரதேச செயலாளர் பிரிவிலே பெட்டரிபத்த தெலவல மாவட்டத்திலே உள்ள 3 ஏக்கர் 3.84 பேச்சர் காணி பெற்றுக்கொள்வதற்கும் இந்த காணிகளை அபிவிருத்தி செய்ய தேவையான நிதியை பெற்றுக்கொள்ளவும் மாநகர சபை மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, பலாலி விமான நிலையத்திலிருந்து சேவைகளை நடத்துவதற்கு 500,000 அதாவது 5 உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு 2 இந்திய நிறுவனங்களும் விருப்பம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் உப்பாளி ரத்நாயக்க இதனை தெரிவித்திருக்கின்றார். பலாலி விமான நிலையம் வரும் அக்டோபர் 15 திறக்கப்பட்ட பின்னர் 5 உள்நாட்டு விமான நிறுவனங்கள் சேவையை ஆரம்பிக்க இடங்கியுள்ளன. அத்துடன் 2 இந்திய நிறுவனங்களும் விமான சேவைகளை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்நாட்டு விமான சேவைகள் ரத்னலானை விமான நிலையத்தில் இருந்து மேற்கொள்ளப்படும். பலாலிக்கு பயணத்தை மேற்கொள்ளும் 5 உள்நாட்டு விமான நிறுவனங்கள் மத்தள விமான நிலையம் மற்றும் வேறு சில பிராந்திய விமான நிலையங்களுக்கான சேவைகளையும் நடத்தவுள்ளன. இந்த நிறுவனங்கள் 90க்கும் குறைவான ஆசனங்களை கொண்ட விமானங்களை குத்தகைக்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த உள்நாட்டு விமான நிறுவனங்கள் கட்டராயக்க விமான நிலையத்தை பயன்படுத்தும் வசதிகள் இன்னமும் உருவாக்கப்படவில்லை. போர் முடிவுக்கு வந்த பின்னர் பலாலி ரத்பலானை இடையிலான விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் பெரும்பாலான நிறுவனங்கள் அதிலிருந்து விலகிக் கொண்டன. விமானப்படையின் ஹேரலி டூர்ஸ் நிறுவனம் மாத்திரம் நீண்டகாலமாக இந்த சேவையை நடத்தி வருகின்றது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இதுபற்றி ஆய்வு செய்து விமானங்களில் தேவையான எண்ணிக்கையான ஆசனங்கள் நிரம்பவில்லை என்றால் விமான நிறுவனங்களுக்கு வணிக நிதி வழங்க முடிவு செய்துள்ளது. நிரம்பாத ஆசனங்களுக்கு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை பணம் செலுத்தும். இதனால் உள்நாட்டு விமான சேவைகள் இயங்குவது சாத்தியமாக இருக்கும் என அவர் மேலும் கூறியுள்ளார் என்று அந்த செய்தி வழியாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக, கேதேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனநாயக தேசிய கூட்டணியிலே அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளும் இறுதியிடக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் அதன் யாப்பு தொடர்பிலும் முழு உடன்பாடு காணப்பட்டுள்ளது.
இந்த கூட்டணி உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவது மட்டுமே மீதம் இருக்கின்றது. புதிய கூட்டணியில் கைச்சாத்திடுவதற்கு முன்னர் கூட்டணியின் பிரதான கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அதன் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். அதன் பின்னரே கூட்டணி கட்சிகள் உடன்படிக்கையிலே கைச்சாத்திட முடியும் என உறுதியாக முடிவெடுத்திருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நியமனம் மற்றும் கூட்டணியை அமைக்கும் தினங்கள் தொடர்பான கால அட்டவணை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்திருக்கின்றார். தீர்க்கமான முடிவுகள் எவையும் எட்டப்படவில்லை. எனினும் ஜனாதிபதி வேட்பாளர் விடயம் தொடர்பாக முக்கிய அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மரோ கணேசன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. நல்ல நண்பர்களே, இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகளின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் முக்கிய செய்திகளின் பார்வையுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.